எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 4000 மணி நேரம் எப்படி யூடியூப்பில் நீங்கள் சீக்கிரம் பெறலாம் என்பதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு அழகான பார்க்கில் உட்காந்துருக்கேன். அதனால் என் குரலை விட இனிமையாக பக்கத்தில் குயில் சத்தம்லாம் கேட்குது. அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு என் வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கீழே ஒரு சிகப்பு கலரில் சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டன் இருக்கும், உங்களோட ரைட் சைடில் இருக்கும் பட்டன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் அழுத்திட்டு தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். ஃபேஸ்புக் பேஜில் பிரியா செந்தில் நாதனுங்கிறவங்க கேட்டிருந்தாங்க, சிஸ் 4000 ஹவர்ஸ் எப்படி சீக்கிரமாக பெறலாம் அப்படின்னு. 4000 ஹவர்ஸ் சீக்கிரம் பெறுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். 1000 சப்ஸ்கிரைபர் கூட சீக்கிரம் டக்குன்னு எடுத்துடலாம். அது ஒரு 2-3 மாதத்தில் டக்குன்னு 1000 சப்ஸ்கிரைபர் எடுத்துடலாம். ஆனால் 4000 மணி நேரம் என்பது, 4000 மணி நேரம் என்பது பெறுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீங்கள் கடுமையாக உழைக்கணும். 4000 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 4000 டைம்ஸ் 60 மினிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240,000 நிமிடங்கள் உங்கள் சேனலில் அனைவரும் பார்த்துருக்கணும். 1 வருஷத்தில், 12 மாதத்துக்குள்ளே. அப்படி நீங்கள் உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் 1 வருஷத்துக்குள்ளே உங்கள் சேனலில் மொத்தமாக 240,000 நிமிடங்கள் மக்கள் பார்த்துருந்தாங்கன்னா உங்கள் சேனல் அடுத்த லெவலுக்கு போயிடும். அடுத்த லெவலுக்கு போனதும் யூடியூப் வந்து உங்கள் சேனலில் விளம்பரம் போட ஆரம்பிச்சிடும். விளம்பரம் போட ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு காசு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூடியூப் மூலமா சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால் நிறைய சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் எடுத்துருவாங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் 4000 மணி நேரங்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த டிப்ஸை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணி கஷ்டமாக உழைச்சிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் எதிர்பார்க்கும் 4000 மணி நேரம் 12 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கலாம். இங்கே ஒரு ஈ என்னை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ நான் அப்பப்போ இப்படி செய்வேன், கண்டுக்காதீங்க. ஸோ 4000 மணி நேரம் உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கணும்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நான் 1 by 1 சொல்லிக்கிட்டு போகிறேன். நீங்களும் டக்கு டக்குன்னு கேட்டுக்கிட்டு போங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அநேகமாக நான் இடத்த மாற்ற போகிறேன். இங்கே ஒரு ஈனது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. வாங்க வேறு இடத்துக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 4000 மணி நேரம் உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். ஒரு வீடியோ அட்லீஸ்ட் 10 நிமிஷமாகவும் இருக்கணும். அப்படி உங்களுக்கு இப்போ ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 2 நாளைக்கு ஒரு வீடியோ அட்லீஸ்ட், ஆனால் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணிவிடுங்க. அப்போ தான் நீங்கள் டக்கு டக்குன்னு நீங்கள் 4000 மணி நேரத்தை ரீச் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு டிவியில் ஒருத்தவங்க ஒரு சேனல் பார்க்குறாங்க, ஒரு நாடகம் பார்த்துட்ருக்காங்க. அந்த நாடகம் சரியில்லைன்னா சன் டிவி பார்க்குறவங்க விஜய் டிவிக்கு டக்குன்னு மாறிடுவாங்க. அப்புறம் விஜய் டிவி சரியில்லைன்னா அடுத்தது ஜி டிவி, அப்புறம் கலர்ஸ் டெம்பிள், இந்த மாதிரி டக்கு டக்குன்னு சேனலில் மாற்றிக்கிட்டே போகிறாங்க. அதே மாதிரி தான் யூடியூப்லேயும் நீங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அவங்களுக்கு அவ்வளோவாக திருப்தியாக இல்லைன்னா அடுத்த வீடியோவுக்கு டக்கு டக்குன்னு ஸ்கிப் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ உங்கள் வீடியோவை நீங்கள் 10 நிமிஷம் வீடியோ போட்டிருந்தா கூட மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 1 நிமிஷம் தான் பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க பார்த்தாங்கன்னா உங்கள் சேனலில் அவங்க அந்த 4000 மணி நேரத்தை ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். மக்களுக்கு பொறுமைங்கிற விஷயம் இப்போ ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது. ஏன்னா அவங்களுக்கு சாய்ஸஸ் நிறையா இருக்குது. ஒன்று இது இல்லைன்னா அடுத்தது, அடுத்தது இல்லைன்னா அதுக்கு அடுத்தது அப்படின்னு பல சாய்ஸஸ் அவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு வந்து நிறையா, அதனால் அவங்க வந்து சரி இதையே நம்ம பார்க்கணும், நம்ம அடுத்ததை பார்த்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்ததை டக்கு டக்குன்னு மாற்றிக்கிட்டே போகிறாங்க. அதனால் நீங்கள் செய்கிற, கஷ்டப்பட்டு செய்கிற வீடியோவை நீங்கள் நல்லா குவாலிட்டியாக செஞ்சு கொடுங்க. அவங்க ஸ்கிப் பட்டன் இருக்கிறதுங்கிறத அவங்க மறந்துடணும். அப்படியே உங்கள் சேனல்லையே அவங்க அப்படியே மெய் மறந்து போய் உட்காந்து உங்கள் சேனலை ஃபுல்லாக பார்க்குற மாதிரி, உங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்க்குற மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறதாக முடிஞ்ச அளவுக்கு பேக்ரவுண்டில் மியூசிக் போடுங்க. ஏன்னா மியூசிக் இருந்தால் தான் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து நீங்கள் பேசுகிறது அவங்க
அவ்வளோவாக கேட்கலன்றாலும் மியூசிக்கில் மெய் மறந்து அவங்க அந்த சேனலை அப்படியே பார்த்துக்கிட்டே போவாங்க. முடிஞ்ச அளவுக்கு பேக்ரவுண்டில் மியூசிக் இருந்தால் வீடியோ அவ்வளோ போர் அடிக்காது. பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சத்தமாக இருக்கக்கூடாது, ஏன்னா அப்புறம் நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறது அவங்களுக்கு கேட்காது. பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சத்தமாக இருந்தால் கூட அது அவங்களுக்கு ஒரு எரிச்சலை உண்டாக்கும், இந்த சேனலில் இந்த வீடியோ பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவுக்கு போயிடுவாங்க. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கிற மாதிரி, உங்களோட நீங்கள் என்ன மாதிரி வீடியோ போடுறீங்களோ அதுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அது கொஞ்சம் சத்தம் குறைச்ச மாதிரி இருக்கணும், உங்கள் வாய்ஸ் நிறைய கேட்கணும். பேக்ரவுண்ட் மியூசிக் பின்னால் கொஞ்சம் லைட்டாக அப்படியே போகிற மாதிரி இருந்தால் அந்த வீடியோ போர் அடிக்காது, அப்படியே பார்த்துக்கிட்டே போவாங்க. இப்போ உங்கள் வீடியோவை ஒருத்தவங்க கிளிக் பண்ணிட்டாங்க, அவங்க பார்க்குறதாக முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி உங்கள் வீடியோவை யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்குது, உங்கள் வீடியோவை பர்டிகுலராக அவங்க கிளிக் பண்ணி பார்க்குறாங்கன்றா அதுவே உங்களுக்கு முதல் வெற்றி. அப்போ ஆனால் அந்த வீடியோ அவங்க கிளிக் பண்ணிட்ட பிறகு அந்த வீடியோலேயே அவங்க அப்படியே இருக்கிற மாதிரி நீங்கள் எப்படியாச்சும் ட்ரை பண்ணணும். நீங்களே ஒரு ஆடியன்ஸாக நினச்சி பாருங்கள், உங்கள் வீடியோவை அவங்க அப்படியே கண்டினியூவாக பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி அந்த மாதிரி வீடியோ செய்யுங்க. அதாவது அவங்கள பிடிச்சி உட்கார வச்சு உங்கள் வீடியோ பார்க்க வைக்கிற மாதிரி நீங்கள் கட்டாயமாக உழைக்க வேண்டும். நீங்கள் யோசிக்கணும், வித்தியாசமாக எதாவது ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி யூடியூப்பில் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வீடியோ இருக்குது, ஆனால் அவங்க உங்கள் வீடியோ தேடி வந்து உங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படி அவங்க பார்க்குறாங்களா, அப்படி பார்த்தா கூட உங்கள் வீடியோவை அப்படியே தொடர்ச்சி அவங்க பார்த்துக்கிட்டே போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயமாக அதுக்கு தகுந்தாப்போல் வீடியோ செய்யுங்க, யோசிங்க, ஐடியா ட்ரை பண்ணுங்கள். யூடியூப்பில் அடுத்தது 4000 மணி நேரம் அந்த யூடியூப்பில் வந்து சேரணுன்னா 1 வருஷத்தில் அந்த 1 வருஷத்துக்குள்ளே இருக்கணும். அதாவது 12 மாதத்துக்குள்ளே அவங்க டோட்டலாக கவுண்ட் பண்ணுற மணி நேரம் வந்து 4000 மணி நேரம் இருக்கணும். அப்போ தான் அந்த சேனல் வந்து மோனடைசேஷன் என்கிறத அடையும், அதாவது விளம்பரம் போட ஆரம்பிப்பாங்க உங்கள் யூடியூப் சேனலில். இந்த 4000 மணி நேரம் வந்து வீடியோ வந்து அன்லிஸ்டடாக இருக்கக்கூடாது, ப்ரைவேட்டாகவும் இருக்கக்கூடாது, பப்ளிக்காக இருக்கணும் ஸ்டேட்டஸ். அன்லிஸ்டட் வீடியோவை நீங்கள் எல்லாருக்கும் அனுப்பிவிட்டு அதை எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த வீடியோவோட மணி நேரம் உங்கள் 4000 மணி நேரத்தில் சேர்க்கப்படாது. ஸோ இதை கவனிச்சிக்கங்க, வீடியோ வந்து பப்ளிக்காக இருக்கணும், ப்ரைவேட்டாக இருக்கக்கூடாது ஸ்டேட்டஸ் அண்ட் அன்லிஸ்டடாக இருக்கக்கூடாது. ஸோ பப்ளிக்காக இருக்கிற வீடியோவில் மட்டும்தான் அந்த 4000 மணி நேரத்தை எடுக்கப்படும். அண்ட் லைவ் வீடியோவும் முடியாது. லைவ் வீடியோவில் நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் லைவ் வீடியோவாக இருக்கலாம், அந்த லைவ் வீடியோ உங்களோட 4000 மணி நேரத்தில் சேர்க்கப்படாது. ஓன்லி பப்ளிக் வீடியோ மட்டும் தான் 4000 மணி நேரத்துக்குள்ளே அந்த 4000 மணி நேரத்தை கோட்டாவில் சேர்க்கப்படும். நீங்கள் ஒரு புது யூடியூபராக ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரெண்டிங்காக உள்ள டாப்பிக்கை பற்றி எதுவும் பேச ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அந்த ட்ரெண்டிங்கான டாப்பிக்கை தான் நிறைய பேர் யூடியூப்பில் சர்ச் பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த வீடியோவை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்காக சர்ச் பண்ணுவாங்க. அப்போ சர்ச் பண்ணும் போது உங்கள் வீடியோ அந்த சர்ச்சில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுனீங்கன்னா, அதாவது அந்த சம்மந்தமே இல்லாத ஒரு டாபிக் அப்படின்னா திடீர்னு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால் அதை பற்றி அவங்க தேடக்கூட மாட்டாங்க, யூடியூப்பில் போய் சர்ச் பண்ண மாட்டாங்க. அப்படி சர்ச் பண்ணலைன்னா உங்கள் வீடியோவை பற்றி யாருக்குமே தெரிய வராது. ஸோ ஏதோ ட்ரெண்டிங்கான உள்ள டாப்பிக்கில் ஒன்று ரெண்டு நீங்கள் பேச ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அவங்க அந்த வீடியோவை பற்றி சர்ச் பண்ணும்போது உங்கள் வீடியோ சர்ச்சில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, மக்கள் அதை நிறைய பேர் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிக் பாஸ் நடக்குதுல்ல, ஸோ பிக் பாஸ் பற்றி நீங்கள் எதாவது பேசுனீங்கன்னா இப்போ பிக் பாஸ் பற்றி நிறைய பேர் தேடுறாங்க யூடியூப்பில், லேட்டஸ்ட்டு சீசன் பிக் பாஸ் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தேடுவாங்க. அப்போ அவங்க தேடும் போது உங்கள் வீடியோ வரும், உங்கள் வீடியோவை பார்ப்பாங்க, அந்த பிக் பாஸை பற்றி பார்ப்பாங்க. அப்புறம் அவங்க வீடியோ வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் சேனலில் நீங்கள் வேறு என்ன மாதிரி வீடியோ போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் சேனலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேனலில் போய் மற்ற வீடியோவை அவங்க பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டே போனாங்கன்னா உங்களோட வியூஸ் அந்த மணி நேரமும் அந்த எவ்வளோ மணி நேரம் பார்க்குறாங்கங்கிறத நிறைய கூடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக உங்கள் யூடியூப்பில் வந்து 1000 பேரோ இல்லை அதுக்கு மேலே கூட அவங்க யூடியூப்பில் அவங்க சப்ஸ்கிரைப் ஆகிருக்கலாம். அப்படி அவங்க சப்ஸ்கிரைப் ஆகியிருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் யாருன்னு உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். அவங்கெல்லாம் என்ன மாதிரி உள்ள ஆடியன்ஸ் அப்படின்னு, என்ன வயசில் இருக்கிறாங்க அவங்க, ஆணா பெண்ணா, ஆண் அதிகமாக இல்லை பெண் அதிகமாக அப்படின்ற உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சப்ஸ்கிரைபரில் நீங்கள் போய் அனாலிட்டிக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆடியன்ஸ் என்ன வயசில் உள்ளவங்க, ஆண் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர்,
அப்படிங்கிற ஒரு டேட்டா அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு தகுந்தா போல் நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா அவங்க இன்னும் விருப்பத்தோடு அதிகமாக பார்ப்பாங்க உங்கள் சேனலை. அப்போ ஸோ இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் எப்படி உங்களோட ஆடியன்ஸ் யாருன்னு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் வீடியோ செய்யலாம். அடுத்து நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், பல பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு போர் அடிச்சு போயிருக்கோம், என்னடா இதே திருப்பி திருப்பி சொல்கிறாங்களே அப்படின்னு. ஆனால் அது தாங்க உண்மை. தம்ப்நெயிலுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க உங்கள் வீடியோவை போய் கிளிக் பண்ணணுன்னா உங்கள் தம்ப்நெயில் பார்க்க அப்படியே கவர்ச்சியாக இருக்கணும். அப்படியே ஓ இதில் என்னமோ சொல்ல வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு உங்கள் வீடியோ அமுத்துற மாதிரி ஒரு தம்ப்நெயில் இருக்கணும். அந்த மாதிரி சுவாரஸ்யமாக இருந்தால் அந்த தம்ப்நெயிலே உங்களுக்கு ஒரு ஒரு என்ன மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து ஆர்வத்தோடு உங்கள் வீடியோவை டக்குன்னு அவங்க கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தம்ப்நெயில் இருந்துச்சுன்னா நிறைய பேரை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா உங்கள் வீடியோ நல்லா இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணணும். 10 நிமிஷத்துக்கு இருக்கணும் வீடியோ. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் 4000 மணி நேரம் உங்களுக்கு சர்வசாதாரணமாக உங்களுக்கு கிடைச்சிடும். யூடியூப் ஒரு நல்ல விஷயம் செய்யுதுன்னா அது வந்து அந்த யூடியூப் அனலிட்டிக்ஸ் தான். யூடியூப் அனலிட்டிக்ஸில் யூடியூப் உங்களுக்கு நிறைய உதவி செய்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து உங்களோட வீடியோவை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை மணி நேரம் பார்த்துருக்காங்க, எந்த மணி என்ன டைமில் பார்க்குறாங்க அப்படின்னு பல விஷயம் உங்களுக்கு இந்த அனலிட்டிக்ஸில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டீட்டெயிலாக அதை போய் நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். ஒன்று ஒன்று கிளிக் பண்ணி இந்த இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் போய் கண்டுபிடிங்க. ஏன்னா அதை வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தகுந்தாப்போல் வீடியோ செய்யலாம். அதாவது நீங்கள் ஒரு 20 வீடியோ போட்டிருந்தீங்கன்னா அந்த 20 வீடியோவில் எந்த வீடியோவுக்கு அதிகமாக வியூஸ் போகுது அப்படின்னு பாருங்கள். அப்போ அதில் உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓ இந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தாங்க போட்டால் நமக்கு வந்து நிறைய வியூஸ் கிடைக்குது. அப்போ அது அந்த மாதிரி நீங்கள் நிறைய வீடியோ போட ட்ரை பண்ணுங்கள். அந்த அதுக்கு தகுந்தாப்போல் உள்ள ரிலேட்டட் டாபிக்ஸ்லேயே நீங்கள் வீடியோ போட ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியும் வீடியோஸ் வியூஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி காலையில் நான் இந்த பார்க் அழகான பார்க்கில் உட்காந்து உங்களுக்காக என்னாட்டி முடிஞ்ச அளவுக்கு தோன்றிய விஷயங்களை, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வாட்ஸ்அப் குரூப், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் என்னோடய வீடியோ லிங்க் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்டு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுக்கு மற்ற விஷயம் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிக்கணும், இன்னும் கூட மற்ற விஷயத்தை பற்றி யூடியூப் பற்றி மற்ற விஷயம் உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க. அந்த மாதிரி அதுக்கு தகுந்தப்பில் நாங்கள் அடுத்த வீடியோவை செய்கிறதுக்கு தயாராகிறோம். கமெண்ட்ஸ் எழுதுறதுக்கு தயக்கப்பட வேண்டாம், உங்கள் கமெண்ட்டை படிக்கிறதுக்கு நாங்கள் ஆர்வமாக இருக்கோம். ஸோ உங்களுக்கு அடுத்த வீடியோவை நீங்கள் என்ன மாதிரி வீடியோ செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் எழுதுங்க. அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட்டில் எழுதுங்க. நீங்கள் கமெண்ட் போட்டால் தான் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போக முடியும். இன்னும் மேலும் மேலும் தரமான வீடியோ உங்களுக்கு கொடுக்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் யூடியூப் வீனர் பானு. நன்றி, வணக்கம்.